பத்து மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல, எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்ப நாட்டை யார் தான் ஆள்றது? அந்த புறமே கதின ஆயிடாதான். அல்ல, மகாராஜாக்கள் அப்படிதானே இருந்தாங்க. எல்லா மகாராஜா அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னு. ரைட்டு. இப்ப 50வது படத்துலயே அந்த காலத்து மகாராஜா, 75வது 100வது படத்துல முதல்வர், பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி. அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி. நீங்க சொல்றது வந்து அது கீழே போயிடுதுல இல்லையா? இல்ல, இந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கு அண்ணா மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கல. எனக்கு இந்த படத்துக்கு மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமானிய அவன் முடித்திருத்தும் தொழிலாளி, அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவன் அந்த அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இருக்குல்ல, அது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஸோ அதனால டைட்டில் வந்து அம்பாவ படம் அப்படி இருக்குன்னு நினச்சி வைக்கவே இல்லை, அது அமைஞ்சு போச்சு. தயாரிப்பாளரும் சுதன் சார் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல, இயக்குனர் இருக்கும்னு நினைக்கல, அது அமைஞ்சு போச்சு. ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சு. இந்த மகாராஜா டைட்டில் ஓகே, ஸ்ட்ராங்காக எதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர். ஒரு ரேண்டமாக எழுதும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது வச்சுக்கலான்னு சொன்னார். இல்லை யோசிக்கலான்னு ஒரு மூணு நாள், இல்லை இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் சொல்லுங்க சார். பிரயாச்சத்தம் சார் தெரிறீங்களோ, மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. இல்லை அவர், இல்லை அவர் அதே மறுத்து பேசுறேன். இல்லை அவர் ஃபோன் எடுக்கலைங்கிறது உண்மை தான், அவர் காசு கொடுத்து பணம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மை தான், எல்லாம் உண்மையை சொல்லிட்டாப்பில். முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சு பேசவோ தெரியல. நான் சொன்னேன், கொஞ்ச நாள் பழகிவிடுண்டா, இன்டர்வியூலாம் பார்த்து கற்றுக்கூடாம் மற்றவங்க இவ்வளோ பேசாமல் பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் சார் விஜய் சார், அப்புறம் நீங்கள் காது எல்லாருக்காவது நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் காதில் கட்டுப்போட்டே இருக்குது அந்த ட்ரெய்லர். ஆமாம் சார், ஆமாம் சார், அதுதான் சார் படம் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். ஆனால் என்கிட்ட சொல்லுங்கள் சார், மக்கள்கிட்ட சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். விஜய் சார் ஒரு நிமிஷம் சார். ஆ சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். நான் இது இப்போ துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன், நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல சந்தோஷம்தான் சார். முத முதல்ல இது நான் சொல்லி சொல்லி சலிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துனேன் சார், அது பேர் GKS என்டர்பிரைஸு, சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலைக்கு கேட்குறாங்க, அங்கே 12000 சம்பளம்னு சொன்னாங்க, 1000 திராம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை, நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல, ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுங்கன்னு சொன்னாங்க, கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது, அப்போ நான் இருந்த ஏரியா. ஓகே, அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாதும்போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னாலாம் வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார்னு. அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார், அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலைல போயிடுங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு.